திருமணம் மாணவங்க ஆகப் போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால் இல்லற வாழ்க்கையில் நிம்மதி அடந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் உலகத்திலேயே மொதல் முறையை இருபத்தி ஆறு வகையான இயற்கை மூலிகைகள் நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட் ஆன ப்ராடக்ட் தான் இது தமிழகம் உட்பட பதிமூன்று நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களை பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்டான இதை பத்தி நீங்க என்ன

ஹெஸ்புல்ல அளவுக்கு இந்த இஸ்ரேல் மேலே கோபம் அடைய ரெண்டு பிரதான காரணங்கள் அதில் ஒன்று காசால் நடந்துகிட்ருக்க போர் இதை உடனடியாக நிறுத்தணுன்றது ரெண்டாவது அவங்களோட ஃபுவாஷுக்கர் இருக்கார்ல இவரை இஸ்ரேல் போட்டு தள்ளினது இந்த ரெண்டுத்துக்கும் சார்ந்து பதிலடின்ற மாதிரி தான் அவங்க அடுத்தடுத்து தாக்குதல் இருக்காங்க சரி ஹெஸ்புல்ல இப்படி அட்டாக் பண்ணிட்டுருக்குன்னு பார்த்தா இஸ்ரேல் ஒரு படி மேலே போய்ட்டு அட்டாக் இருக்காங்க போரை நீ ஆரம்பிக்கிறியா இல்லை நாங்களே ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் இஸ்ரேலோட அப்ரோச் இருந்துட்டுருக்கேன் ஹெஸ்புல்லக் எகேன்ஸ்டா ஆக்சுவலாக இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சதன் லெபனானோட ஒன்று ரெண்டு வில்லேஜஸ் கிடையாதுங்க பத்து வில்லேஜஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஐடியாஃப் இருக்காங்களே இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இவங்களோட மேஜர் டார்கெட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெஸ்புல்லா வசம் இருக்கிற வெப்பன்ஸ் வேர் ஹவுஸ் டார்கெட்டே இதுதான் இது தான் ஏன்னா எதிரியோட ஆயுத பலத்தை அழிச்சிட்டாலே கிட்டத்தட்ட அவனை நம்ம ஜெயிச்சது சமமாக இருக்கும்ல இந்த ஒரு அணுகுமுறை தான் அங்கே கையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் இந்த ஹெஸ்புல்லாவோட மிலிட்ரி ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல இதை டார்கெட் பண்ணுறாங்க ஹெஸ்புல்லாவோட லான்ச் பேட் இருக்குது பாருங்கள் இதையும் டார்கெட் பண்ணுறாங்க இப்படி எல்லாம் சேர்த்து கூட்டுத் தொகையாக வர்றது தான் பத்து கிராமங்கள் இந்த சதன் லெபனானில் மட்டுமே ஃபுவாஷ் சுக்கரோட கொலைக்கு நீங்கள் பதிலடி கொடுக்குறீங்களோ இல்லையோ ஆனால் நாங்கள் அடிக்கிற அடி நீங்கள் தாங்கக்கூடாதுன்ற மாதிரி தான் ஹெஸ்புல்லாவை இஸ்ரேல் எந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் லெபனான் ஒரு வார்னிங்கை முன் வச்சுருக்குங்க இது நம்ம ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு வாரங்களுக்கு முன்னாடியே கணிச்ச ஒரு விஷயம் தான் லெபனான் கண்டிப்பாக அஃபிஷியலாக ஸ்டேட்மெண்ட்டை விடுவாங்க அது இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக மாறணும் எதுக்காகன்னா ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை ஆனால் நடுவில் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கிறது லெபனான் ஏன்னா அந்த கண்ட்ரியில் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு லெபனான் இப்போ என்ன சொல்கிறாங்க ஐடிஎஃப் செய்கிறது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது மேற்குலக நாடுகள் வரைக்கும் எங்களுக்கு எந்த உதவியும் வழங்கலை அதாவது இந்த ரெண்டு தரப்பாக அடிச்சுக்க போகிறது லெபனான் தான் அப்படின்றது உறுதியாகிடுச்சு உறுதியானதுமே இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் எங்களுக்கான உதவிகளை பண்ணியிருக்கணும் இந்தந்த பகுதிகளில் பிரச்சனை நடக்க போது அதனால உங்களுக்கு எந்தெந்த இம்பேக்டெலாம் நெகட்டிவாக ஏற்படும் இதை சமாளிக்க உங்களுக்கு இது அதுன்னு எல்லா உதவிகளையும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பண்ணியிருக்கணும் பட் இந்த செகண்ட் வரைக்கும் எங்களுக்கு அவங்க பண்ணவே இல்லை இந்த இஸ்ரேல் நடத்தை எங்கள் லெபனானில் பார்க்குறப்ப எங்களுக்கு என்ன தோணுதுன்னா ஒரு பார்க்கில் சாதனமாக ஒருத்தர் அப்படியே ஜாலியாக நடந்து போயிட்டு இருப்பார்ல எதுவுமே தெரியாத மாதிரி போல் இஸ்ரேல் இந்த லெபனானில் வந்து அடியோ அடினு அடிச்சுக்கிட்டு இருக்கு எங்களோட நிலம் பாதிக்கப்பட்டு இருக்குன்ற மாதிரி லெபனான் இப்போ சொல்லியிருக்குங்க முத முறையாக லெபனான் இப்போ ஏற்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்ருக்காங்க இதை இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்துகிற மாதிரி சைனா ஒரு வேலையை பார்த்துருக்கு சைனா இப்போ பண்ணியிருக்காங்க இந்த பகுதி இருக்கல சதர்ன் லெபனான் இங்கே இருக்கிற நம்ம நாட்டோட சிட்டிசன்ஸ் உடனடியாக வெளியேறுங்க அங்கே இருக்க வேணாம் ஏன்னா இந்த பிரச்சனை இதோடு முடிகிற மாதிரி தெரியல இன்னும் அடுத்த லெவலுக்கு போக போகுதுன்ற மாதிரி சைனீஸ் கவர்மெண்ட்டே இப்போ சொல்லியிருக்கு டிராவல் அட்வைசரை வேறு அவங்க தெளிவாக வரையறுத்து விட்டுருக்காங்க ஸோ போகிற போக பார்த்தா ஒரு மிகப்பெரிய வார இஸ்ரேல் வசதி ஹெஸ்புலாவுக்கு மத்தியில் நாம் பார்ப்போம் போல இருக்குது ஆக்சுவலாக லெபனான் சொல்லியிருந்தாங்களே எங்களுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எதுவுமே உதவலை உதவுலன்னு சொல்லிவிட்டு இந்த விஷயம் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக உலக நாடுகள் மத்தியில் பரபரன்னு பரவவே அல்ஜீரியா இருக்குல்ல அவங்க மட்டும் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சுருக்காங்க நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் லெபனானுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக அல்ஜீரியா பற்றி சொல்லணும்னா நேட்டோவோட பார்ட்னர் நேஷன் இது இதெல்லாம் தாண்டி ஒப்பைக்கு இருக்குல்ல அதோட முக்கியமான மெம்பர் அப்போ இப்படி இந்த கண்ட்ரி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க முப்பதாயிரம் டன்ஸ் ஆஃப் ஃபியூவலை லெபனானுக்காக அனுப்பிவிட்டுருக்காங்க கப்பல் இருக்குல்ல ராட்சத கப்பல் சரக்கு எதிர் போகிறதுக்கு அந்த கப்பலில் வச்சு தான் அந்த எல்லா ஃபியூலுமே இப்போ போக்குவரத்து சார்ந்து போய்கிட்டு இருக்கு இதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென் பண்ணதுக்கு லெபனானில் இயங்கிட்டு இருக்க பவர் பாயிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல இது ப்ராப்பராக நடக்கணும் இது நடந்தால் மட்டும் தான் எலெக்ட்ரிசிட்டியை ப்ராப்பராக உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் நாட்டோட வளம் சார்ந்து உங்களால் பயன்படுத்திக்க முடியும் ஸோ ஒரு சகோதர நாடி இப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த உதவியை பண்ணுறதா அல்ஜீரியா சொல்லியிருக்கு பெரிய மனசு மக்கள் அல்ஜீரியாவுக்கு ஏன்னா லெபனானுக்கு எந்த நாடும் உதவ முன் வராதப்ப அட்லீஸ்ட் இவங்களாச்சும் உதவ முன் வந்துருக்காங்களே அது இருக்க சந்தோஷம் அடுத்து இந்த மூணு விஷயங்கள் தெரியுதில் எல்லாமே டார்கெட்ஸுங்க அதாவது வட இஸ்ரேல் மேலே ஹெஸ்புல்லா பதிலடி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் இஸ்ரேல் என்ன பண்ணுது சதன் லெபனானில் பத்து வில்லேஜஸை தேர்வு பண்ணி அங்கே அட்டாக் இருக்கு இன்னொரு பக்கம் ஹெஸ்புல்லா நாதன் இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்ட்ராட்டஜிக் இஸ்ரேலி மிலிடரி சைட்ஸை நாங்கள் அடித்து காலி பண்ணிட்டோம் அப்படின்னு ஹெஸ்புல்லா பெருமையோடு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கு இந்த எந்தெந்த டார்கெட்ஸ் எல்லாம் ஹெஸ்புல்லா அடிச்சு நாசம் அவங்க சொல்றாங்கன்றத முழுமையாக முழுமையா வாங்க இதுல ஹெஸ்புல்லாவோட மொதல் டார்கெட் இந்த ஐடிஎஃப் எஃப் சார்ந்து பார்த்தீங்கன்னா பேனிட் பேரக்ல தாங்க ஆக்சுவலா இங்க இருக்கிற ஐடிஎஃப் சைட்ஸ் இருக்குல்ல இதை ஹெவி ஆர்டிலரி ஷெல்ஸை பயன்படுத்தி டைரக்டா அட்டாக் பண்ணிருக்காங்க ஹெஸ்புல்லா ரெண்டாவது டார்கெட் பாத்தீங்கன்னா கிரியாத் ஷமோனா செட்டில்மெண்ட் இருக்குல்ல இந்த பகுதி இங்கே மிகப்பெரிய ட்ரோன் அட்டாக்கை முன்னெடுத்திருக்காங்க இதில் மெயின் டார்கெட்டே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலி சோல்ஜர்ஸோட பொசிஷன்ஸ் இருக்குல்ல அந்த பகுதிகள் தான் இவங்க தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு ஃபுல்லாக ஸ்பை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த ஒவ்வொரு தாக்குதலும் நிகழ்த்தியிருக்காங்க மூணாவது டார்கெட் பார்த்தீங்கன்னா ஜல் அல் அல் ஆக்சுவலாக இந்த இடத்துல சர்வலன்ஸ் எக்யூப்மெண்ட்டை வச்சுக்கிட்டு ட்ரோன்ஸ் வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க அதுவும் டேரெக்டாக அடிச்சிருக்காங்க ஸ்க்ரீனில் ஒரு பர்சன் தெரியுறாருல சாதாரண நபர் கிடையாதுங்க இந்த ஐடியாப் இருக்குல்ல இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸு இதோட முன்னாள் அதிகாரி மேஜர் ஜென்ரல் இட்ஜாக் பிரிக் இவர் சொல்கிற சில விஷயங்கள் இதே தான் இஸ்ரேலு சார்ந்து பல நாடுகளும் சொல்லிக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக இதுக்கப்புறம் நீங்கள் எஸ்குலேட் பண்ணாதீங்க அது உங்களுக்கு பேக் ஃபேர் ஆகுன்ற மாதிரி அதை தான் இந்த மனுஷனும் சொல்கிறாரு ஆனால் ஒரு கட்ட மேலே போட்டு என்ன சொல்கிறாருன்னா ஒரு வருஷத்துக்குள்ளேயே இஸ்ரேலே ஸ்தம்பிச்சிரோங்க அப்படின்றாரு சொல்கிறது யார் ஐடிஎஃபோட முன்னால் ஆஃபீஸரே அந்த விஷயங்களை சொல்கிறாரு அதாவது காசா ஒப்பந்தம் இருக்குல்ல சீஸ் ஃபேர் டீலு அமெரிக்கா ப்ரொப்போஸ் பண்ண டீலு இதை இஸ்ரேல் உடனடியாக ஒத்துக்கணும் ஹமாஸ் ஒத்துக்குதோ இல்லையோ எப்படியா புஷ் பண்ணுங்கள் அவங்களே ஒத்துக்க வைங்க அந்த டீலில் ரெண்டு தரப்பும் கையெழுத்த போடுங்க அப்படி மட்டும் கையெழுத்தை போட்டு நீங்கள் போர் நிறுத்தத்தை கொண்டு வராமல் விட்டுட்டிங்கன்னா அடுத்து அதிகபட்சம் ஒரு வருஷம் தாங்க அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஒட்டு மொத்தமாக ஸ்தம்பிச்சு போய்டும் இதை கேலண்ட் மெல்ல மெல்ல உணர ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு கேலண்ட் வேறு யாரும் இல்லை இஸ்ரேலோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஸோ இவர் அதை புரிஞ்சுக்கிட்டாரு இதனால தான் கேர்ள்ஸ் அச்சீவ்டு அப்படின்னு அந்த மனுஷன் இது வரைக்கும் சொல்லவில்லை அப்படின்னு இருக்கார் உண்மை மக்களே இதை தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தனியாகும் அடிக்கடி சூழ்ரைப்பார் பாருங்கள் நாங்கள் எதிர்பார்த்த நோக்கங்களாக அடைஞ்சிட்டோம் காசா மண்ணில் இஸ்ரேல் என்னென்ன விஷயங்கள்லாம் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ண எல்லாத்தையும் அடிச்சிட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் தான் மிச்சம் வச்சிருக்கதே முடிச்சுட்டு வந்துருவோன்னு மூச்சுக்கு முந்நூறு தடவை பேசுவார் ஆனால் கேலண்ட் அப்படி பேசி பார்த்துருக்கீங்களா அவர் அதை ஒத்துக்கவே இல்லை இது வரைக்கும் அதனால தான் நெத்தனியாகுக்கும் கேலண்ட்டுக்கு இடையிலேயே வார்த்தை இப்போ ஒரு பெருசாக போயிட்டுருக்கு ஆன்டி இஸ்ரேல் மைண்ட் செட்டில் இவர் செயல்படுறாருன்னு கேலண்ட்டை நெத்தனியாகவே கை காட்டினார் இந்த கூத்துலாம் நடந்துச்சு ஸோ இந்த விவகாரத்தில் ரியாலிட்டி என்னன்றது கேலண்ட்டி நல்லா தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவர் இது வரைக்கும் இது போல் நாங்கள் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுற காசாலேன்னு வாயே திறக்கல அப்படின்றாங்க இந்த மனுஷன் இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே ரியலைஸ் ஆச்சு யோசிச்சு பார்க்குறப்ப தான் தெரியுது ரைட்டில் கேலண்ட் வாயை திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஹெஸ்புல்லாவையும் இந்த நேரத்தில் சமாளிச்சிடலாம் அப்படின்னு இஸ்ரேல் நினைக்கிறதுல இது முடியாத ஒரு காரியம் காசாவில் இஸ்ரேல் பட ஏற்கனவே பேரிழப்பை சந்திச்சிருச்சு இது இன்னும் பிரைம் மினிஸ்டர் ஒத்துக்க மாட்டார் பட் ஆனால் உண்மை என்னென்னா பேரிழப்பை சந்திச்சிருச்சு அதுவும் சில முக்கியமான வீரர்களையும் இஸ்ரேல் இழந்துருச்சுங்க அப்படின்றாரு இதை நம்ம ஒரு கிரா செக் பண்ணுவோமே அவர் சொல்கிற மாதிரி முக்கியமான வீரர்கள்னால் இந்த மூணு பேர் தான் எல்லாருமே இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ் கடந்த பதினேழாம் தேதி காசாவில் ரோட் சைடு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஈவெண்ட் ஒன்று நடக்குதுங்க துரனத்தமான ஒரு நிகழ்வு அதில் இந்த ரெண்டு இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டாங்க ஓகேவா ரெண்டு பேர் இதுக்கப்புறம் கடந்த பத்தொன்பதாம் தேதி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரே நாளில் ரெண்டு மிக முக்கியமான இஸ்ரேலி சோல்ஜர்ஸும் கொல்லப்பட்டிருந்தாங்க அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் விமானப்படை நடத்தின தாக்குதல்லையே கொல்லப்பட்டிருந்தாங்க அதாவது டார்கெட்ல இருந்து அந்த சோல்ஜர் இஸ்ரேலின் சோல்ஜர் இருந்த அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அதிகபட்சம் முந்நூறு தான் இருக்கும் இவங்க டார்கெட்டை சரியாக ஃபிக்ஸ் பண்ணி அடிக்காமல் கொஞ்சம் நகர்த்தி அடிச்சுட்டு இருக்காங்க அங்கிருந்த வந்த மிசைல் கடைசியில் பதம் பார்த்தது கீழே நின்றுட்டு இருந்தா அது இஸ்ரேலியின் சோல்ஜரை ஸோ அவர் செத்துட்டாரா கொல்லப்பட்டாரா இதே நாளில் ஹெஸ்புல்லா ஒரு அட்டாக்கை பண்ணி இன்னொரு இஸ்ரேலி சோல்ஜரையே கொண்டுட்டாங்க அப்போ முன்னாடி சொன்னார் பார்த்திங்களா அந்த முன்னாள் ஐடி ஆஃப் ஆஃபீஸர் அவர் சொன்ன விஷயங்கள் உண்மை தான் இந்த அளவுக்கு பின்னடைவுகளை இஸ்ரேல் ஏற்கனவே அந்த மண்ணில் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் தாண்டி ஹெஸ்புல்லாவை பற்றி சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணி ஆகணுங்க ஏன்னா ஹமாஸோடு இவங்க கம்பேர் பண்ணுனாக்கா இவங்க எங்கேயோ இருக்காங்க இஸ்ரேல் நினச்சிக்கிட்டு இருக்குல்ல ஹமாஸ் மாதிரி ஹெஸ்புல்லாவை ஈஸியாக முடிச்சு விட்டுலான்னு அதுக்கு வாய்ப்பே இல்லை மக்களே ரியாலிட்டியே சொல்கிறேன் ஹமாஸை விட பத்து மடங்கு ஆயுத பலம் செரிஞ்ச அமைப்பு தான் இந்த ஹெஸ்புல்லா ரெண்டு அமைப்புகளுக்கு இருக்க ஒரு பிரதான ஒற்றுமை ஈரானோட பிராக்சிஸ் தான் இந்த ரெண்டு அமைப்புகளுமே இந்த ஹெஸ்புல்லாவில் குறைஞ்சது ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் இருப்பாங்களாம் இதில் ஐந்தாயிரம் பேர் பார்த்தீங்கன்னா எலீட் ராட்வான் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸில் இருக்காங்களாம் எல்லையை காக்கிறது தான் இந்த ராட்வான் ஃபோர்ஸோட முக்கியமான வேலையே இந்த ராட்வான் ஃபோர்ஸ் தான் ஒரு வேலை இந்த ஹெஸ்புல்லா வெர்சஸ் இஸ்ரேல் வார் பெருசாக வெடிக்குது அப்படின்னா அங்கே ஃப்ரெண்ட்டில் நின்று போராட போகிறவங்க ராட்வான் ஃபோர்ஸுக்கு ஈரான் இராணுவத்தோட தலைமை அதிகாரிகள் தான் பயிற்சியை கொடுக்குறாங்களாம் எப்போ கிளைம் பார்த்திங்களா ஆக்சுவலாக இந்த ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஈவி இறக்கமே இல்லாமல் தாக்குதல் நடத்துவாங்களாம் இதுக்கு முன்னாடி நிறைய முக்கியமான பேட்டில் ஃபீல்டுலேயும் இவங்க களமிறங்குன அனுபவம் இந்த பிரிவுக்கு இருக்குது ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டு அதாவது கை சண்டை வரீங்களா இவங்க ஒரு படி மேலே இருக்காங்களாம் ஸ்னாய்பர் ஷூட்டிங் இருக்குல்ல இதுலேயே அவங்கள அடிச்சிக்க முடியலையா ஆன்டி டேங் வாஃபர் இருக்க பாருங்கள் இதுலேயும் இங்கே மேலே இருக்காங்க மேக்கிங்காக இருக்கட்டும் ட்ரோன் அசால்ஸாக இருக்கட்டும் இப்படி எல்லா பிரிவுகளையும் ஸ்பெசிஃபிக்கான ட்ரைனிங்கை இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா ஈரான் ராணுவம் இந்த ரெட்வான்ஸ் ஃபோர்ஸ் பற்றி இன்னொரு விஷயமா சொல்லணும் வெப்பன்ஸை டூப்ளிகேட் பண்ணுறதில்லை ஜித்துங்க அதாவது இஸ்ரேல் பயன்படுத்துகிற வெப்பன்ஸ் இருக்கில்ல இவங்களுக்கு எதிராக அந்த வெப்பன்ஸை வச்சு இவங்க அதே மாதிரி இன்னும் டூப்ளிகேட்டை செஞ்சு ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறாங்க இந்தளவுக்கு இவங்களுக்கு எங்கேருந்து ஆட்கள் கிடைச்சாங்க நிபுணத்துவம் கிடச்சிது எக்ஸ்பர்டைஸு தெரில குதிரைப்படம் இருக்கும் பார்த்திங்களா அந்த காலகட்டங்களில் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒரு பைக் படம் தான் அப்படி இருக்கும் இவங்ககிட்ட இருக்குது ஃபுல்லாக பைக்கை வச்சுக்கிட்டு அதில் அங்கங்கே பறந்து பறந்து சண்டை போடுறாங்க அதுவும் நீங்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு டார்கெட்டை எய்ம் பண்ணி காலி பண்ணுறது வேறு மூவ் ஆகிற ஒரு ஆப்ஜெக்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் காலி பண்ணுறது வேறு ஸோ பைக்கில் அமர்ந்தபடியே டார்கெட்ஸாக அடிச்சு காலி பண்ணுறாங்களாம் இதே மாதிரி ஒரு பேட்டர்னை தான் இந்த ஹமாஸ் அமைப்பு இருக்குது பாருங்கள் அக்டோபர் செவன் அட்டாக் இருக்குல்ல இஸ்ரேல் மேலே பண்ணாங்களே அந்த டைம்ல இந்த பேட்டர்னை பார்க்க முடிஞ்சது ஆக்சுவலாக இது போல் ப்ராக்சிஸ்க்கு இந்த பைக்கில் போயிட்டு அட்டாக் பண்ணுற பேட்டர்ன் இருக்குல்ல இது பொது போல இருக்குது ஸோ இஸ்ரேல் வசம் ஹெஸ்புல்லா வார் ஒரு வேலை பெருசாக வெடிக்குதுன்னா இந்த ரெட்வான் படை பிரிவினர் இஸ்ரேலுக்குள்ளே பைக்கில் போயிட்டு அட்டாக் பண்ணுற அளவுக்கு கேப்பபிள் கொண்டவன்னு சொல்ல வரேன் இந்த போர் அனுபவத்தை பற்றியே பார்த்துலாம் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம்தான் இந்த ஹெஸ்புல்லாவுக்கு இஸ்ரேலுக்கு இடையில் கடைசியாக போர் நடந்துச்சு அந்த நேரத்தில் இந்த ஃபோர்ஸுக்கு பேர் ரேப்பிட் இன்டர்வெஷன் யூனிட் தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த ரெட்வான் ஃபோர்ஸ் அப்படின்னு பேர் மாற்றப்படுதுங்க ஆக்சுவலாக அன்னைக்கு சில ஐடிஎஃப் வீரர்கள் சிறைபிடிக்கப்பட்டாங்க இஸ்ரேலியன் சோல்ஜர் சிறைபிடிக்கப்பட்டாங்க இந்த ஃபோர்ஸால் சிரியா உள்நாட்டு போடுறதுக்குல்ல சிரியாவோட சிவில் வார் இதில் சிறிய இராணுவத்துக்கு தரப்பில் இருந்து சண்டை போட்ட முக்கியமான பிரிவுகளில் இந்த ரட்வான் ஃபோர்ஸோ ஒன்று அதுவும் இவங்களோட குரில் அட்டாக் இருக்குல்ல அதாவது கொரில் அட்டாக்னால் குழம்பிடாதீங்க எப்படி ஒரு பேட்டர்னுமே இல்லாமல் முறை சார்ந்த ஒரு அட்டாக் இல்லாமல் முறை சாராமல் நடக்கும் எப்படி வேணாலும் அவள் அடிப்பாங்க ஆனால் அவங்க காலி பண்ணுவாங்க ஒரு மைக்ரோ செகண்ட்ஸில் அட்டாக் ரொம்ப தீவிரமாக இருக்கும் எங்கேருந்து யார் அடிக்கிறானே தெரியாது அப்போ ஏற்பட்ட பொரிலா தாக்குதல் பேர் போன பிரிவு இது இப்பேற்பட்ட பிரிவை தான் இஸ்ரேல் எதிர்க்க போகிறாங்க ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் நம்ம ஃப்ராங்காக ஒத்துக்கிட்டே ஆகணும் இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் இருக்காங்கள அந்த ஒட்டுமொத்த ராணுவமும் இருக்கல நல்லா படித்தவங்க எக்ஸ்பர்டைஸாக உள்ளே கொண்டு இருக்கவங்க டெக்னாலஜியில் டாப்பில் இருக்கவங்க இது போல் ப்ராக்சிஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இருக்க மிகப்பெரிய ஒரு வித்தியாசமே டெக்னாலஜி தான் இஸ்ரேல் அந்த டெக்னாலஜியை முழுமையாக பயன்படுத்துகிற வகையில் எதிராளிகளுக்கு மிகப்பெரிய சிதவுகள் ஏற்படலாம் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் இந்த எலீட் ரட்வான் ஃபோர்ஸ் இருக்குல்ல அப்படின்ற இந்த ஒரு பிரிவை பத்தி மட்டும்தான் நமக்கு தெரியும் இது மாதிரி இன்னும் எவ்வளோ பிரிவுகள் ப்ராக்சிஸ் கிட்ட இருக்குன்றது அவங்களுக்கு மட்டும்தான் விழிச்சோம் ஸோ எதிரிகளோட பலத்தை குறைச்சி மதிப்பிடுறது இஸ்ரேலுக்கு பேக்ஃபேர் ஆகலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்